சுத்தியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இங்கதான் நாங்க தங்கி நின்று விளையாடி கொண்டிருக்கோம். பூக்கான்கள் எல்லாம் வைக்கப்பட்டு நல்ல அழகா இருக்கும். இது வந்து டபுள் ரூமுக்கு வெளியில இருந்து பார்க்கப்படி இருக்கு. நல்ல காத்தோட ஃபங்க்ஷன்கள் செய்து கொள்ளலாம். இன்னும் விளையாடி முடிக்கலையா? பீச் அடிக்க வந்துட்டோம். திருகோணேஸ்வரம் கோயில் தெரியுதுப்பா, அப்படி இருக்க அலையில பாத்தீங்களா? திருவோணம் மேல கடற்கரை எப்படி இருக்கு பாருங்க. வணக்கம் இரவுல கெஸ்ட் ஹவுஸ் வந்து எங்கட நாட்டிலேதான் செய்தவா. பாய் பாய் பாய். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியை சந்திக்கிற அலமாவிஜி. இன்றைக்கு நான் திருவோணமலையில நிற்கிறேன். திருவோணமலைக்கு ஒரு அலுவலா சங்கரோட வந்து நான் இன்றைக்கு நாங்கள் திருவோணமலையில தங்கிட்டு நாளைக்கு தான் வெளியிட போறோம். இப்ப நாங்க இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து சுத்தியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. பக்கத்துல கடற்கிற அப்படி மெயினான இடங்கள் எல்லாமே. இன்றைக்கு நான் அந்த இடத்தை உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு தொடர்ந்து வரது அப்படியோ பாருங்க. இந்த சேனலுக்கு யாராவது புதுசா வந்தோம்னா மறக்காம வந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட போற காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். இங்கதான் நாங்க தங்கி இருக்கிறோம் பாருங்க, எப்படி இருக்கு. அதுதான் நாங்க தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். இது அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஹபானான்னு சொல்லிவிடும். கூடுதலா அந்த வெள்ளக்காரர் இந்த மாதிரி பெட்டன் இதெல்லாம் விரும்பி விடும். கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம் பாருங்க. இதுல ஆக்கள் நின்று விளையாடி கொண்டிருக்கீங்க. இவாவதான் பிடிச்சு கொண்டு போவோம். உங்களை பிடிச்சு கொண்டு போவோம். பிடிச்சு கொண்டு போவா? என்ன பேர் பிள்ளைக்கு? அர்ச்சனா. இதுல இருந்து படியங்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஃபுட்பாலா விளையாடுங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் நாங்க தங்கி இருக்கிறோம். இது வந்து அல்ஃபா கெஸ்ட் ஹவுஸ் வந்து பாருங்க. திருவோணமலையில நல்ல வடிவான ஒரு இடம். இதை பார்த்தாலே தெரியும். இன்றைக்கு உள்ளுக்குள்ள காட்டுற பாருங்க எப்படி இருக்கேன். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே எனக்கு இந்த ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்லை. ஒரு சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி உணர்வா தான் இருக்கு. இதுல வழியிலே எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பூக்கான்கள் எல்லாம் வைக்கப்பட்டு நல்ல அழகா இருக்கு இந்த ஹோட்டல் பாருங்க. இதுல வந்து உள்ளுக்குள்ள எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்கு. மற்றது மேல வந்து மண்டபம் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுல பாருங்க அவன் இந்த தொடர் விளக்கங்கள் போட்டிருக்கு. உங்களுக்கு தேவை நீங்க திருவோணமலைக்கு வர போறீங்கன்னா இந்த தொடர் விளக்கத்தை தொடர்ந்து கொண்டா நீங்கள் இங்க வரலாம். இதுல நாங்கள வாகனங்களை நிப்பாட்டி இருக்கோம். அந்த உள்ளுக்குள்ள அறையில் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க அண்ணா. வணக்கம். இவர் தான் இந்த எஸ்க் ஹவுஸ் பராமரிக்கிறவர். அங்க இருக்கிறவர் பாருங்க. வந்துட்டு உள்ள இருந்துட்டீங்களா என்ன? நீங்க என்ன என்ன வெயிலுக்குள்ள நிக்க வச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு நின்றுட்டீங்க என்ன? வெளியில கலட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து இங்க பேருக்குள்ள இருக்கிறாரா? அதாவது இந்த இடத்துல இருக்கே ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆயிருக்கு. என்ன உணர்வா இருக்கு? இவர் தான் எனக்கு இந்த இடத்த கொண்டு வந்து காட்டுறது. எனக்கு நான் சென்று வா ஒரு இடத்துல தங்குவோம்னு சொன்னேன். நான் சென்று ஆகலம் கொண்டு இதா தான் விட போறான்னு பார்த்தா பரவாயில்ல. இங்க வந்ததுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு. இந்த அண்ணா தான் இதை பராமரிக்கிற அண்ணா. வணக்கம். வணக்கம். இதை எப்படி இங்க இதுதான் கேட்கும் கேட்டேன். இது எந்த இடம் அண்ணா? இது வந்து திருவண்ணாமலையில அலஸ்கார்னு சொல்றாங்க. நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. சுற்றுலா தலங்களும் நிறைய இருக்கு. நிறைய கெஸ்ட் ஹவுஸ், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த ஏரியாலே நிறைய இருக்கு. இதுல இருந்து அந்த புறாதீவு பிசினஸ் லேண்ட் சொல்லிடணும். அது எவ்வளவு நேரம்? அது வந்து இங்க இருந்து போட்ல போன சொன்னா 20 நிமிடங்கள் எடுக்கும். நாங்க அதெல்லாம் இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணி நீங்களே அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். வேற என்னென்ன செய்வீங்க? தீவிங்கலாம், ஹோட்டல் வாட்சிங், மற்றது வந்து டைவிங், ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் அந்த கடலுக்குள்ள சின்ன முக்கியமான சுற்றுலா தலங்கள் வந்து கோணேஸ்வரம் கோயில், சுடுதண்ணி கிணறு, மார்பிள் பீச் அண்ட் அப்படின்ற இயற்கை துறைமுகங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. நாங்க அதுக்குரிய வாகன வசதிகளும் செய்து கொடுப்போம். தொடர் விளக்கங்கள் கீழே போட்டா நீங்கள் அண்ணா என்ன தொடர் விளக்கங்கள் கீழே கொடுப்பேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன புக்கிங் டாட்காம்லயே இருக்காங்க. என்னன்னா இருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இவ்வளவு அழகாவும் நேர்த்தியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய அக்கா சின்னக்கா, அவட பங்களிப்பு தான் இங்க நிறையவே இருக்கு. இவரோட போய் தான் இன்னைக்கு ரூம்ஸ் எல்லாம் பாக்க போறோம். நமக்கு என்ன பேர்? அன்பு ஜஸ்வின். அன்பு ஜஸ்வின். ஜஸ்வின் என்ன நான் கூப்பிடுறேன். தம்பி வெக்கப்படுறாரு. பாப்பா ரூம்ஸ் பாப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 ரூம்ஸ் இருக்கு. இதுல வந்தோடனே ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்கு. மீன் தொட்டி எல்லாம் இருக்கு. பின்னால பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு பாருங்க. மற்றது கரண்ட்டா இதுல ஜென்ரேட்டர் எல்லாம் வச்சுக்கிறோம். பின்னேற போற அலுவலா போக வேண்டி இருக்கு. அது மட்டும் ஆன்லைன் பாருக்கிட்டு சரியான வெயில். நாங்க யாழ்ப்பாணம் வெயில் வெயில் உண்மையா யாழ்ப்பாணம் வெயில் வெயில் நினைச்சு கொட்டுறாங்க. ஆனா இங்க வந்தோடனே கொஞ்சம் எரிக்கிற வெயிலா இருக்கு. பானையும் போட்டு விட்டுட்டு ஆள் இருக்கு பாருங்க. சரி நான் காட்டி விட்டுட்டு வரேன். இது என்ன ரூம் அண்ணா?
ட்ரிபிள் ரூம், மூணு பேர் நிக்கக்கூடிய ரூம். இந்த ட்ரிபிள் ரூம் இதுல ஒரு கபர்ட் ஒன்று வச்சிருக்கு, மற்றது இல்ல ஒரு டிவி ஒன்று இருக்கு, மற்றது இல்ல ஒரு லேப்டாப் வச்சு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா நீங்க சூரிய வெளிச்சங்கள் வேணுமெண்டா இதெல்லாம் திறந்து விட்டு கொள்ளலாம். மற்றது இங்கால கண்ணாடிகள் இருக்கு. மற்ற இதுக்குள்ளேயே தான் ஓகே ரூம், அதுக்கும் திரும்ப ரூம்ல இருந்து கதவை போட்டுருக்கு. இதுக்குள்ளேயும் வந்து இந்த மேக்கப் பண்றாக்கள் பாக்குற மாதிரி இதுகளுக்குள்ளேயும் கண்ணாடிகள் எல்லாம் வச்சிருக்கு. மற்ற இதுல என்ன வித்தியாசம் பண்ண பாருங்க, இதுல இந்த குளியல் அறையும் வாஷ்ரூமும் புரியும் புரியுமா இருக்கு பாருங்க. இங்கால பாத்ரூமும் புரியும் புரியுமா இருக்கு. இருக்கிற எல்லா ரூமும் பாருங்க, ஒரு ஏசியும் போட்டிருக்கு, ஒரு ஃபேனும் போட்டிருக்கு. என்னன்னா அப்படியா? சரி, மேல போய் பாப்போம். என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? ஆறாம் ஆண்டு படிக்கிறார். எந்த பள்ளிக்கூடம்? என்ன ஜோசிக்கிறாய்? படிய பக்கப்படுறா படிய. மேல போனா மேல ரூம்ஸ் இருக்கு. பார்ட்டிகள் செய்யறதுக்கு ஒரு ஹோல் மாதிரி அமைப்பும் செய்திருக்கணும். இதுதான் மேல இருக்கு ரூம்ஸ். இது வந்து டபுள், இது பாத்தீங்கன்னா இது டபுள் பெட்ரூம். அதே செட்டப் தான், டிவி மற்ற கண்ணாடி கபர்ட் மற்ற இங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய மாதிரி. மேல ஹோல் இருக்கு. ரூமுக்கு வெளியில இருந்து பார்த்தா பாருங்க எப்படி இருக்கு, நல்ல காத்தோட்டமான இடம். இப்ப நாங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் மேல் மொட்டை மாடிக்கு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தோன்னு தான் அந்த மாதிரி காத்தோட்டமா இருக்க. இதுல பார்ட்டிகள் ஃபங்க்ஷன்கள் செய்யறா இதுல செய்து கொள்ளலாம். பஃபே செட் எல்லாம் வச்சிருக்கு. நல்ல வெட்ட வழியில ஒரு இடம். மற்றது இதுல இருந்து இப்படி வெளியில பாக்கும்போது அந்த கடற்கரை தெரியுமண்டவர். இந்த மரங்கள் வளர்ந்துருக்கிறபடியா இப்ப மறைஞ்சிட்டவர். கடல் அலையின்ற சத்தம் எல்லாம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. மற்றது நாங்கள் இதுக்கு பக்கத்துல இருக்க கடற்கரைக்கு போய் அதையும் காட்ட போறோம். கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கடற்கரை பக்கத்துல இருக்கு, அதை பாக்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் விளையாடி முடிக்கலையா நீங்க? இன்றைக்கு பாவை தூக்கி கொண்டு போறதான். பாய் 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 பாய். ஒழுங்கையில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது. நாங்கள் நிற்கிற ஹோட்டல் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் நடந்து போய்க்கே அந்த கடற்கரை வருது. நடந்து போய்க்கே பாருங்க அந்த கிராமிய வாசம் தெரியுது. பாருங்க பீச் அடிக்க வந்துட்டோம். இங்கே முழுக்கையும் வந்து வெள்ளக்காரன்னு இருக்கிறேன் பாருங்க. பாருங்க இதில் எல்லாம் வந்து வெள்ளக்காரன் இருந்து சாப்பிடணும். அப்படி இருக்கா? அந்த மாதிரி இருக்க. இதுல இருந்து பார்த்தா அந்த திருக்கோணேஸ்வரர் கோயில் தெரியுதுங்க. அதுல சன்பாத் எடுக்கிற இதுல எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க. திருவோணமலை கடற்கரை எப்படி இருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா கணக்கு வெள்ளக்காரரை தான் நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கரையில எல்லா இடம் வந்து ஹோட்டல் தான் இருக்கு பாருங்க. பீச் சைடு ஹோட்டல் வணக்கம் 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 பாய். இதுல வந்து இரவுல அந்த நெருப்பு கொளுத்தி விடுவோம் கடற்கரைக்கு பக்கத்துல. சங்கர் என்ன வெள்ளக்காரர் பிடிச்ச என்ன செய்ய நீங்க? வணக்கம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒரு மாசம் தமிழ் சொல்லி கொடுப்பேன். வணக்கம் வணக்கம். இது பாத்தீங்கன்னா இது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பார் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு. இதுல ஊஞ்சல் காட்டி இருக்கலாம். என்னது பேர்? அரே இதுல எல்லாம் கதிரைகள் போடாம பாருங்க, ஊஞ்சல் எல்லாம் காட்டி இருக்கலாம். எதர்ச்சியா நாங்கள் வந்த நேரம் இரவு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன ஃபங்க்ஷன்?
டிஜே பார்ட்டி ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. கனடாவிலேருந்து வந்த அண்ணா, கனடாவிலேருந்து வந்த அண்ணா தான் அந்த பார்ட்டியை வைக்கிறேன். எங்களையும் வந்து கலந்து கொள்ள சொல்லி கூப்பிட்டவர். மேலே தொடங்கிட்டு நாங்கள் எடுத்தால் போகிறோம். போய் அங்கே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு விடிய காட்டியிருப்பேன். அந்த ஹோட்டலுக்கு மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் ஹால், அதில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பாருங்க. நல்ல இனிமையான பாட்டுகள் எல்லாம் போகுது. பிறகு கூட தம்பி எனது காண்டியண்ணா, உங்களுக்கு அங்கே அந்த வாழ்க்கை சரி வர இல்லையா? ஹலோ, இங்கே வாங்க. சாப்பிட போட்டு எங்களோட இருந்த நீ அல்ல என்னது? இடியப்ப குத்தி இருக்கு, சிக்கன் கறி இருக்கு, அதனால கட்லெட் இருக்கு. சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். சிறப்பா போயிட்டு நிகழ் நேரம் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். நாங்களும் ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இரவுல இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து இப்படி தான் இருக்கு பாருங்க, எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இதுல பாருங்க, ஒரு அண்ணன் ஒரு ஆள் கல்லு ரை கொண்டிருக்கிறார். குட் மார்னிங் அண்ணா. இந்த இடத்துல அந்த டிஜே பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுக்கு இடையில எல்லாம் நீட் பண்ணிருக்கீங்க. வெயிலோட தான் நாங்க இப்படி நிக்கிறோம். இவங்கெல்லாம் அண்ணன் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்லுது எங்கட நாடு? நல்லா டெவலப் பண்ணிகள் வருது நினைக்கிறேன். எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? 4 வருஷம். 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. இவ்வளவு இதுகள் இருக்கே, நீங்க ஒரு இப்படி ஒரு இடம் ஒன்று செய்யணும்ன்ற எண்ணம் வந்தது உங்களுக்கு? திருவோண மேல இருக்கு வலிக்கிட போறோம். அதோட உங்களுக்கு நேட்ல இருந்து இன்னைக்கு மட்டும் நல்ல ஃபன் பேபி சிரிக்கிறோம். இவரைத்தான் வந்தா பாப்பீங்க. இவர்தான் அந்த ஃபுல்லா மேனேஜ் பண்றா. என்னண்ணா வர்றாங்களுக்கு வடிவா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் செய்து விடுங்க. ஐஸ்கிரீம் குடிக்கிறீங்க. பாய் பாய் பாய். சரி அண்ணா, சந்தோஷம், மிக்க நன்றி. சண்டிப்பா பாய் 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 பாய்.